ஒரிஜினலாக என்ன ஃபீல் பண்ணால் எலெக்ஷனுனா எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த படத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி யூத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி நம்ம எலெக்ட் பண்ணணும், எப்படி நம்ம லீடர்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது இதில் ரொம்ப இதுவாக இருக்குது. நம்மளோட ஓட்டு உரிமை பற்றி இதில் தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோம். எப்படி போகுது படமாக, எப்படி போகுது, அதெல்லாம் எங்கே கொண்டு போகிறாங்க? இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது படம் எல்லாம். சாங்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு சீனுமே நம்மளுக்கு அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக பார்க்குற மாதிரி. உண்மையிலே காமெடி ஒர்க்அவுட் ஆச்சுங்களா? காமெடிலாம் உண்மையிலேயே ஒர்க்அவுட் ஆச்சுங்களா? காமெடி அவ்வளோ ஒன்றும் இல்லை, நான் காமெடியை நான் அவ்வளோ இது பண்ணது கிடையாது. ஆனால் அந்த அடிதடி அது இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இதில் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. காமெடி எதுவும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் 18+ அவங்களுக்கு வந்து இப்போவே முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல படம் இது வந்து. எப்படி எலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? இல்லை நல்லா தான் இருந்துச்சு, ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின் பேர் நல்லா இருந்துச்சு. அயோத்தி படத்தில் அவங்க ஆல்ரெடி நல்லா நடிச்சிருந்தாங்க, இதுலேயும் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. இவரே உடியடி அப்படி இப்படின்லாம் நடிச்சிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு அவர் படம் நான் பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு, அவரோட சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்துட்டு என்ன சொல்கிறது, எலெக்ஷன் அரசியல் வந்துட்டு ஃபேமிலிக்கான பகையை மாற்றக்கூடாதுன்றது தான். ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. அப்படிலாம் எதுவும் தோணலை எனக்கு. நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம். காமெடியெலாம் ஆ அங்கங்கே இருந்தது. காமெடி அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு படத்தில் பிடிச்ச சீன், வந்து ஹீரோனோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, மெலோடி சாங்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? எனக்கு பிடிச்ச சீன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எதுவுமே சொல்ற அளவுக்கு இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. எலெக்ஷன் பத்தி பேசிருக்காங்க, ஃபேமிலி பத்தி பேசிருக்காங்க, எல்லாம் இப்ப நடக்கிற கரண்ட் எலெக்ஷன் பத்தி பேசிருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே தான் இருக்கு. நல்லா இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் நல்லா. என்ன சொல்ல வரேன், கடைசியில் யார் தான் ஜெயிச்சா? யார் தான் ஜெயிச்சா? எலெக்ஷன் தான், அவங்க தான் காசு பணம் இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. வேற கடைசியில் கிளைமேக்ஸ் அக்செப்டபிளா இருந்தது. ஆமா, வந்து தலையே போட்டிருந்தாங்க. ஆமா, நல்லா இருந்தது, பிடிச்சிருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்த்தோம். பொறுமையாக போனாலும் நல்லா புரியுற மாதிரி இருக்கு மக்கள். காமெடி எதுவும் இல்லை பார்க்கறதுக்கு. படம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். விறுவிறுப்பாக தான் போகுது, பார்த்துட்டே தானே இருக்கிறோம். எங்கேயும் கவனம் செதறல படம் பார்க்குற மாதிரி. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். சூப்பர். பாட்டெலாம் நல்லா இருக்கும். என்ன படத்தில் பிடிச்சிருக்குன்னா ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைட் சீன் தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது படம். எலெக்ஷன் என்ன சொல்லுவாங்க படம் பாருங்க, தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது படம், எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு எப்பயும் போல. படம் எங்கேஜிங்காக போகுது? ஆ நல்லா போகுது, நல்லா எங்கேஜிங்காக போகுது. ஹீரோ ஹீரோயின் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹீரோ ஹீரோயின் நல்லா இருக்கு. ஹீரோயினே ஹீரோ பேர் கிடையாது, இது வந்து மக்களுக்கான கதை. என்னன்ற பார்வை போட்டுதான் கதை. நான் தான் பெரிய ஆளாக வரணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் பார்க்குறதுல சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், சமுதாயத்தில் என்ன மாற்றம் பண்ண போகிறோன்றத தான் காட்டியிருக்காரு. ஸோ இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கையை ஒரு தலைவியாக எடுத்துன்னு வர்றது தான் ஹைலைட்டு. ஏன்னா அவரும் ஹீரோவும் வரல, எதிராளியும் வரல, வில்லனும் வரல, அவங்க எல்லாமே சேர்ந்து சமுதாயம் முன்னேறணுன்றத ஜாதி மதம் இனம் இல்லாமல் இதை தனியாக காட்டினாங்க. இது படமாக தெரியல, இது ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு நடந்த கதையாக தான் தெரியுது. படம் பார்த்த மாதிரி இல்லை. ஏன்னா கூடவே இருந்து ஒருத்தர் இறக்கும் போது எப்படி இருக்கும், நிஜமாக சொல்கிற ஒரு ரெண்டு சீனில் எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அதே போல் அந்த திருநங்கை அந்த உயர்த்தி போன போது எப்படி இருக்கும், நல்லா இருந்தது. பாடலெலாம் கேட்க மாதிரி இருந்தது, இசை நல்லா இருந்தது, டைரக்ஷன் சூப்பர். எடிட்டிங் தான் இதில் வந்து ஹைலைட்டு. ஏன்னா எடிட்டிங் வந்து சில இடத்துல சொதப்போம். ஒரு கோர்வையாக எடுத்து போனாம்பாரு, படம் போன டைமே தெரில, அழகாக இருந்தது. Thank you.
படம் பார்த்து முடிச்சோடனே நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவ்வளோ என்ன மாதிரியான கதை, என்ன என்ன சொல்ல வராங்க? கதை வந்து ஒரு எலெக்ஷன் இருக்குது, அதில் வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து பர்சனல் லைஃப்பில் அதுக்கு இன்வால்வ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் மொத்தம் நல்லா தான் இருக்குது. படம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகுது. ஆமாம், பொறுமையாக தான் போகுது படம். ஓகே டாச்சா, கொஞ்சம் லேக் இருந்தது படத்தில், பட் ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்கு. எலெக்ஷன் சீக்வன்ஸ்னாலே அப்படி இப்படி கொஞ்சம் வெளியே போகிறோம். ஆமாம், அதனால் விருப்பமாக காமிச்சிருக்காங்களா? ஆமாம் காமிச்சிருக்காங்க. எந்த சீன் நல்லா இருக்கு படத்தில்? வந்து இன்டர்வல் கிட் இன்டர்வல் சீன் தான் நல்லா இருக்கும். காமெடி அந்த அளவுலாம் படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆ நல்லா இருந்தது, நியூ பேர் அது, நல்லா இருக்கு. ஆ பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் பேர். மியூசிக் தான் தவிர்த்துருக்கலாம்னா, டேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம், ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ண வைக்க. அப்புறம் கலர் கிரேடிங் எதுவும் இது மாதிரி மேக்ஸால் கேமரா வந்து மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி இருந்தது, அதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தா நான் படம் பார்க்குற மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும். ஆ ஆவரேஜ் படம் ரொம்ப நல்லா இருக்குது, எங்கேஜாக இருக்குது. அரசியல் பேசுகிற படம், அரசியல் மட்டும் இல்லாமல் வந்து இதில் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம், ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அதில் வந்து மக்களுக்கான ஒரு படம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிச்சயமாக எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.